அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். பள்ளிகளை திறக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு விஷயத்தை நம்ம தமிழக அரசு வந்து முன்னெடுத்து பெற்றோரிடம் கருத்து கேட்பு வந்து இன்னையிலிருந்து தொடங்கி தெளிவாக நடந்து கொண்டுட்டு இருக்கு. இதற்கு நடுவில் வந்து இந்த மாதம் 18ஆம் தேதியிலிருந்து பள்ளிக்கூடங்களை திறக்கலாம் என்ற ஒரு எண்ணம் வந்து தமிழக அரசிடம் வந்து மேலோங்கி இருக்கிறதா பார்க்கப்படுகிறது. பெற்றோர்கள் வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து கட்டாயமாக ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏன்னா 10, 11, 12 வகுப்புகளுக்கு கட்டாயம் பொதுத் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கல்வி அமைச்சர் சொன்னதுனால பெற்றோர்கள் எல்லாருமே வந்து ஒரே விஷயமா வந்து கட்டாயமாக வந்து சீக்கிரமாக ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த 18ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு விஷயத்தை நாமளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போறப்போ நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஇஓ சிஇஓ போன்ற உயர் அதிகாரிகளுக்கு வந்து ஆணை வந்திருக்கிறது. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாம் இமீடியட்டாக போய் வெரிஃபை பண்ணி எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறதா என்று எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லியிருக்கிறதாவும் நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதனால் வந்து மேக்சிமம் வந்து ஸ்கூல்ஸ் வந்து வரும் 18ஆம் தேதி அதாவது ஜனவரி 18ஆம் தேதி பொங்கல் விடுமுறை முடிந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் திறக்கப்படுமா என்ற கேள்வி வந்து இப்போ எழுந்திருக்கு. அதுவும் திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் தெரிகிறது. இந்த பள்ளிகளை திறப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நமது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெகு விரைவில் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நிறைய நியூஸோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.